சிங்கப்பூரில் உடல்நலக்குறைவு காரணமாக மரணித்த இயக்குனர் ராமநாராயணனின் உடல் இன்றிரவு சென்னை வந்தடைகிறது. தெலுங்கில் வெளியான மனம் படத்தின் தமிழ் ரீமேக்கில் கமல் மாதவன் நடிக்கிறார். ஐ படத்தில் தொழில்நுட்பத்தை புதிய கோணத்தில் அணுகியுள்ளார் இயக்குனர் சங்கர். ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் தகவல். அட்டகத்தி தினேஷ் நடித்துள்ள திருடன் போலீஸ் படம் ஜூலையில் வெளியாகும் படக்குழு தகவல். தயாரிப்பாளர் ஜனநாதன் தயாரிக்கும் புறம்போக்கு படத்தின் படப்பிடிப்பு தாமதமாகிறது. இம்சை அரசன் 23 புலிகேசியின் 2 பாகமான பட்டணத்தில் 23 புலிகேசி என்ற படத்தில் நடிக்கிறார் வடிவேலு. படத்தை சிம்புதேவன் இயக்குகிறார். தான் ஹீரோவாக நடித்த படங்களின் விழாக்களை தேவி திரையரங்கில் மட்டுமே நடத்துகிறார் சந்தானம். அத்திரையரங்கம் சந்தானத்திற்கு சென்டிமெண்டான திரையரங்கம் என்று கூறப்படுகிறது. 2004 வெளியான காமராஜ் திரைப்படம் நவீன தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளியாகிறது. படத்தில் கூடுதலாக 30 நிமிட காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. களஞ்சியத்தின் படத்தை முடிக்காமல் அஞ்சலி புதிய படங்களில் நடிக்க அனுமதிக்கக்கூடாது. ஆந்திர திரைப்பட சம்மேளனத்திற்கு தமிழ்நாடு தயாரிப்பாளர் பில் கடிதம். நான் சிகப்பு மனிதன் தெலுங்கில் இந்திருடு என்ற பெயரில் வெளியானதை தொடர்ந்து படத்தின் விளம்பரப்படுத்த ஆந்திராவில் விஷால் முகாம். ஜெயம் ரவி ஜோடியாக நடிக்க 1,25,00,000 சம்பளமாக கேட்டிருக்கிறார் காஜல் அகர்வால். இணையதளம் செய்தி. இந்திய திரைப்படங்கள் ஹாலிவுட்டுடன் சிறந்த கதைகளில் போட்டியிட முடியும் ஏஆர் முருகதாஸ் தகவல். மும்பையில் கூடுதல் காவல்துறை ஆணையர் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டார் அமிதாப் பச்சன். அக்ஷய்குமாருடன் வெளியான 5 படங்களில் 4 படம் பெரிய வெற்றி பெற்றுள்ளது. தயாரிப்பாளர் விபுல் ஷா மகிழ்ச்சி. நெஸ்வாடியா விவகாரம். அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்துள்ளார் பிரீத்தி ஜிந்தா. இன்று தன் தரப்பு வாதத்தை பதிவு செய்கிறார். திரைப்படங்களில் நடிகைகளின் சித்தரிப்புகளில் மாற்றம் வேண்டும் வித்யா பாலன் கருத்து. கேத்ரினா கைக் மற்றும் ரேகா பிதூர் என்ற படத்தில் இணைந்து நடிக்கின்றனர். படத்தை அபிஷேக் கபூர் இயக்குகிறார். டாம் குரூஸ் நடிக்கும் மிஷன் படத்தின் 5 கட்ட படப்பிடிப்பு துவங்கியது. பேட்மேன் விஷ சூப்பர்மேன் படம் விரைவில் உருவாகிறது. படத்தை 2016 வெளியிட திட்டம். படக்குழு தகவல். படப்பிடிப்பில் காயமடைந்த ஹாலிவுட் நடிகர் ஹாரிசன் ஃபோர்டின் உடல்நிலையில் முன்னேற்றம்.